ஹிலோ ஃபின்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் மற்றும் ஒரு மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இது தேவையான எலிஜிபிலிட்டியா என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்தி விரும்ப ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி விரும்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நீலகிரி மாவட்டம் மாவட்ட சுகாதாரத்துறை இருக்கு பாருங்க அங்கிருந்து உங்களுக்கான வேலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் இது முழுக்க முழுக்க டெம்பரரி ஜாபா தான் கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் ஜாப் வந்து கிடையாது ஓகே என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆயுஷ் மருத்துவர் கேட்டிருக்காங்க மூணு வேக்கன்சி இதுக்கு நீங்க பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க பிஹெச்எம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சரை கேட்டிருக்காங்க மருந்து வழங்குபவர் பதினோரு வேக்கன்சியை வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பதினோரு வேக்கன்சி டிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க பதிமூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எயித்து வந்து பாஸ் பண்ணால் போதுமானது முந்நூறுபா பர் டேக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள் பேச்சலர் டிகிரியில் இன் மேத்தமேட்டிக்ஸ் வித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சாங்க அது அது மட்டும் இல்லாமல் ஒன் இயருக்கான டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அப்ளை பண்ணணும்னு டைப்ரைட்டிங் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபா மந்த்லி சாலரி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆப்டோமெட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரியில் ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கீங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆப்டோமெட்ரிக் முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ரூபாய் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு டென்டல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ஒன் நாள் அல்லது டூ இயர்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க டென்டல் டெக்னீஷியனா அப்ளை பண்ணிக்கோங்க பன்னிரண்டாயிரத்தி ரூபாய் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி இதுக்கு நீங்கள் மினிமம் வந்து பார்த்தா கிராஜுவேஷன் டிகிரி கேட்டிருக்காங்க எதெல்லாம் பிஸ்னஸ் அர்மிஷியேட்டன் பப்ளிக் ஹெல்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கட்டமாக எந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா பேச்சலர் டிகிரின் ஆடியோலஜி அல்லது ஸ்பீ தெரபிஸ்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி ஏத்து பாஸ் பண்ணால் போதுமானது ஆயிரத்தி ஐநூறுபா மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கர் மூணு வேக்கன்சி ஏத்து பாஸ் பண்ணாங்க ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ரூபாய் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஓடி அசிட்டன் கேட்டிருக்காங்க ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க த்ரீ மந்த்துக்கான ஓடி டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க பதினோரா ரூபாய் சேல்ரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஆடியோ மெட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஒரு வேகன்சி இதுக்கு நீங்கள் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு டிப்ளமோ அல்லது வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆடியோ மெட்ரிஷியன்ஸ் இருக்குன்னு அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் பேச்சலர் டிகிரியில் ஸ்பீச் தெரப்பீஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் ஃபைனில் வந்து பார்த்தா மல்டி பர்பஸ் செல்த் ஒர்க் கேட்டிருக்காங்க ஒரு வேக்கன்சி எய்த் பாஸ் பண்ணிணா பொதுமாதிரி அப்ளை பண்ணலாம் ஓகே இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க பர்மனென்ட் ஜாப் வந்து கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமோ அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இன்செக்ஷன் அல்லது மெயிலடி கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம் ஓகே இன சூழ்ச்சி முறையில் தான் உங்களுக்கான பணிகள் நிரப்பப்படும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கடுத்து விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் என்ன ஃபாதர் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன உடைய கம்யூனிட்டி என்ன இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபில் பண்ணிட்டு கடைசியாக உங்களுக்கான சைன் கேட்டிருக்காங்க சைன் பண்ணிட்டு ப்ளேஸ் டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்ரஸ் கேட்டிருக்காங்க உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இந்த மாதிரி நார்மல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் ஜாப் பத்திரம் மொத்த இன்ஃபர்மேஷன் நீல்கிரிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா மாற்றத்துலேயுமே இந்த வேலைக்கு நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணி அப்ளை பண்ணுங்கள் டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்தியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்